பெண்ணன் கூட பார்க்காம ஒரு செயலரை வந்து அவதூறா பேசிருக்காரு. அவர் வீட்டுக்கு போன செயலரையும் பொருளரையும் வந்து பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. செயலர் பொருளர் அடுத்த வாரமே வந்து டைசஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஆயர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கறத கம்ப்ளைண்டா கொடுத்துட்டாங்க. ஒரு மாசம் வரைக்கும் டைசஸ்ல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. விசாரணை கமிஷனோட அறிக்கை வரத்துக்கு முன்னாடியே ஆயர் வந்து கிளை சபை ஆட்களையும் அவங்க கூட சேர்ந்து அடியாட்களையும் கூட்டிட்டு சர்ச்சுக்கு வந்தாரு. ஃபியூஸ் கேரியரை புடுங்கின பிறகு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை அவங்க அடிச்சு தாக்கியிருக்காங்க. இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு ஆயர் நேரடியா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி இது வந்து ஜாதி கலவரம், இவங்க வந்து அடிதடி சண்டைகளை ஈடுபடுறாங்க. நாங்க மதுராந்தக சபை சிஎஸ்ஐ சிம்சன் நினைவாத்திய சேர்ந்தவங்க. ஆயர் வந்து 2020 ஜூன் மாதம் வந்து போஸ்ட் ஆகி வந்தாரு. வந்ததுல இருந்து கொரோனா டைம் ஒரு வருஷம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்தது. பழைய கமிட்டி போயிட்டு புது கமிட்டி வந்தாங்க. ஆயர் வந்து நேரடியா வந்து ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாரு, அவர் தோத்துட்டாரு. அவர் தோத்துட்டு வேற ஒருத்தவங்க ஜெயிச்சதை அவரால் ஏத்துக்க முடியல. அவங்களோட அவர் எந்த விதமான வேலையும் அவங்களோட சேர்ந்து செய்ய மாட்டேங்கிறாரு. ஒரு கமிட்டி போன பிறகு அடுத்த கமிட்டி வந்தவுடனே கணக்கு வழக்கு நோட்டுகளை வந்து புது கமிட்டி கிட்ட கொடுக்கணும். இந்நாள் வரைக்கும் ஆயர் வந்து ஒரு கணக்கு வழக்கு நோட்டையும் வந்து புது கமிட்டி கிட்ட கொடுக்கவே இல்லை. அவரே தான் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பெண்ணன் கூட பார்க்காம ஒரு செயலரை வந்து அவதூறா பேசியிருக்காரு. அவர் வீட்டுக்கு போன செயலரையும் பொருளரையும் வந்து பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. சர்ச்சுக்கு வந்துட்டு நான் இனி சபைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராமையே இருந்தாரு. சிம்சன் நினைவாலயத்துக்கு மட்டும் வரமாட்டேன், சிம்சன் நினைவாலய குடும்ப நிகழ்வுகளிலும் நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு அதே மாதிரி அவர் சிம்சன் சர்ச்சுக்கு மட்டும் வரல, கிளை சபைகளுக்குலாம் போயிட்டு தான் இருந்தாரு. ஆனால் இந்த சர்ச்சுக்கு மட்டும் வரல, செயலர் பொருளர் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்படி செயலர் பொருளர் வந்து நடத்திக்கிட்டும் இருந்தாங்க. செயலர் பொருளர் அடுத்த வாரமே வந்து டைசஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஆயர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறத கம்ப்ளைண்டா கொடுத்துட்டாங்க. ஒரு மாசம் வரைக்கும் டைசஸ்ல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சபை மக்களா நாங்க வந்தோம், ஆயர் வரலன்னு. அதுக்கப்புறமும் ஆயர் வரவே இல்லை. எடுக்காததுனால நாங்க வந்து என்ன பண்ணோம், எங்களுக்கு இந்த ஆயரே மாத்திருங்க, அவர் வரவே இல்லை. நாங்க உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு மாசம் ஆகியும் அவர் வரலன்னு ஆயரை மாத்துங்கன்னு சொல்லி நாங்க கோரிக்கை வச்சு லெட்டர் கொடுத்தோம். அவர் மேல இருந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் விசாரணை கமிஷன் வச்சாங்க. அவர் என்ன பண்ணாரு, சிம்சன் சர்ச்ல நடந்த பிரச்சனைக்கு கிளை சபைகளை சேர்ந்த மக்களை திரட்டிக்கிட்டு இங்க டைசஸ்க்கு வந்துட்டாரு. அந்த சர்ச்சுக்குரியவங்களை யாரையும் கூட்டிட்டு வராம ரெண்டு மூணு பேரை மட்டும் கூட்டிட்டு, அவருக்கு சப்போர்ட்டா இருக்கவங்களை கூட்டிட்டு கிளை சபையில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து அவருக்கு சப்போர்ட்டா இங்க பேச வச்சாரு. அதுக்கப்புறம் விசாரணை கமிஷன் நடந்தது. விசாரணை கமிஷனோட அறிக்கை வரத்துக்கு முன்னாடியே ஆயர் வந்து கிளை சபை ஆட்களையும் அவங்க கூட சேர்ந்து அடியாட்களையும் கூட்டிட்டு சர்ச்சுக்கு வந்தாரு. ஆயர் கூட வந்த ஒரு நபர் சர்ச்சுக்குள்ள போய் ஃபியூஸ் கேரியரை புடுங்கினாரு. இதுக்கான வீடியோவையும் நாங்க டைசஸ்ல கொடுத்துட்டோம். ஃபியூஸ் கேரியரை புடுங்கின பிறகு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை அவங்க அடிச்சு தாக்கியிருக்காங்க. இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு ஆயர் நேரடியா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி இது வந்து ஜாதி கலவரம், இவங்க வந்து அடிதடி சண்டைகளை ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம வாலிபர்கள் வந்து அவங்களை வந்து தாக்க வந்தாங்க அப்படி சொல்லிட்டு மானகமங்கம் படுத்தினாங்க, அவதூறா பேசினாங்க சொல்லிட்டு வாலிபர்கள் மேல போய் புகார் கொடுத்திருக்காங்க. பெண்கள் மேல புகார் கொடுத்திருக்காங்க, பெண்கள் எங்களை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்திருக்காங்க. ஒரு ஆயர் வந்து போய் புகார் கொடுக்க கூடாது, ஆனாலும் அவர் அதை செஞ்சாரு. நாங்க அடி வாங்கின நாங்க முதல்ல போய் புகார் கொடுக்கல, ஏன்னா விசாரணை கமிஷன் போது அவங்க நம்மளுக்கு ஒரு நீதி சொல்லுவாங்க அப்படின்னு நாங்களும் பொறுமையா இருந்தோம். அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகுதான் எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்க அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அதையும் வந்து நாங்க விசாரணை கமிஷன் கிட்ட சொல்லியாச்சு, இந்த மாதிரி ஆயர் வந்து இவ்வளவும் பண்ணியிருக்கிறாருன்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசினாங்க, ஆயர் தான் தலைவர், அவர் வந்தா நீங்க ஏத்துட்டு தான் ஆகணும்ன்ற மாதிரியே வந்து அங்க இருந்த ஒரு ரெண்டு பேர் ஐயர் வந்து பேசி அனுப்பிட்டாங்க. நாங்க அதுக்கப்புறம் ஆயர் வரத தடை பண்ணவே இல்லை. வந்தவர் மறுபடியும் செக்ரட்டரி ட்ரெஷரரை சேர்த்துக்கவே இல்லை, கிறிஸ்மஸ் மதிக்கவே இல்லை. கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்ட்ஸுக்கு முன்னாள் செயலர், இதுக்கு முன்னாடி அவர் சப்போர்ட் பண்ண அந்த செயலரை கூட்டிட்டு கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்ட்ஸுக்கு போறாரு. அதுக்கப்புறம் நலத்திட்டம், அது வந்து டைசஸ்லேருந்து நடத்துவாங்க, நலத்திட்டம் வழங்குவாங்க. அதுக்கான பிளானிங் மீட்டிங் வந்து செங்கல்பட்டு சர்ச்சில் நடந்துச்சு. அதை பற்றி செயலர்கிட்டையும் பொருளர்கிட்டையும் சொல்லாமல் அவர் நாமினேஷனில் எடுத்த ஒரு கமிட்டி மெம்பரை அந்த பிளானிங் மீட்டிங்க்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த ஆயர் பேர் என்னம்மா, அவங்க என்ன ஜாதியா, ஜாதியினா, ஜாதியை வச்சு என்னென்ன பிரச்சனைகள் பண்ணுறாரு? இங்கே வந்து ஜார்ஜ் ஸ்டீஃபன், இவர் தான் வந்து பேராயரா? பேராயர்கிட்ட புகார் கொடுத்துருக்கீங்க, இவங்க என்ன எத்தனை முறை இதோட புகார் கொடுத்துருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் இவங்க நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க? இன்றைக்கி நம்ம இங்கே வந்தோம், இங்கே வந்து உள்ள படம் உள்ள செய்தி சேகரிக்கிறப்பயே ஒளிப்பதிவாளரை தாக்குறாங்க, என்ன இவங்கள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த ஆயர் பேர் வந்து ஆயர் சாம்வேல் ராஜ்குமார். இவர் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இத்தனை வருஷமாக மதுராந்தக சர்ச்சில் ஜாதி பிரச்சனைன்னு ஒன்றுமே வரல. இங்கே நாங்கள் வந்திருக்க சபை மக்கள் எல்லாமே வேறு வேறு ஜாதியை சார்ந்தவங்களாக தான் வந்திருக்கோம். ஒரே ஜாதியை சார்ந்தவங்க யாருமே வரல. ஆனால் அப்படியாக அது சித்தரிக்கப்படுது. அப்படி கிடையாது, இங்கே எல்லாருமே நாங்கள் மிங்கிள்டாக தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்து நாங்கள் நிறைய முறை கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி அவரை மாற்ற சொல்லி தான் நாங்கள் ரெண்டாவது ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து ஆயர் வரலன்னு கொடுத்தோம். ஆக்ஷனே எடுக்கலை. ஆக்ஷன் எடுக்க அவர் வரவும் இல்லை. அவர் வராத
அதனால 1000 மாத்தி கொடுங்க அப்படிን கேட்டோம் ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வரல சாமுவேல் வந்து ஏதாவது ஒரு சாதியை வந்து மய்யப்படுத்தி அவர் வந்து இந்த சாதி அந்த சாதிக்கு சப்போ ஆதரவா நடந்துக்கறாரா அப்படி எல்லாம் கிடையாது அவரோட சப்போர்ட்டர்ஸ்லயும் எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க ஐருக்கு சப்போர்ட் பண்றவங்களும் எல்லா ஜாதிகாரங்களும் கலந்து இருக்காங்க இங்க இருக்குறவங்களும் எல்லா ஜாதிகாரங்களும் கலந்து இருக்காங்க பிரச்சனை வந்து என்னன்னா அவர் சிம்சன் சர்ச்சுக்கு வராததான் ஆனா அவர் ஆதரவா வந்து கிளை சபைய கூட்டிட்டு வராரு அதுதான் பிரச்சனை இங்க வந்து நாங்க 1000 மாத்தி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம் எப்பயுமே வந்து இப்ப இருக்க செயலர்ங்கறவங்க வந்து எலெக்டட் பாடி அவங்க வந்து மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 1000 தான் தலைவர் ஆனா அவர் மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது அவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் ஆனா செயலர் பொருளர் கமிட்டி 15 பேரும் மக்களால நேரடியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு சர்ச்சுக்கு அனுப்புனாங்க ஆனா அவங்களே இந்த தலைவரான 1000 வந்து மதிக்கிறதே கிடையாது ஒரு சின்ன காரியத்துல கூட அவங்களை இன்வால்வ் பண்றது கிடையாது இன்னால் வரைக்கும் கணக்கு வழக்கு நோட்டை வந்து பொருளர் கிட்டயும் செயலர் கிட்டயும் அவர் ஒப்படைக்கல கமிட்டிய கூட்டாம இருந்தாரு அத கூட்ட சொல்லி அதுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்புனார் அன்னைக்கு கமிட்டியில இல்லாத ஆளுங்களை வர வச்சிட்டார் அன்னைக்கும் போலீஸ் வந்து அவங்கள எல்லாம் வெளிய அனுப்பி அப்படி தான் கமிட்டி நடந்துது தொடர்ந்து 2 மாசங்களா சர்ச்சுக்கு வெளிய போலீஸ் பாதுகாப்பு போட்டு தான் அவர் வந்து நடத்திட்டு இருக்கோம் நாங்க சண்டை போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல போய் நான் உங்க வீட்டை கொளுத்திடுவேன் அப்படினு ஐருக்கு சப்போர்ட் பண்ற டீம்ல இருக்க ஆளுங்க வந்து சொல்றாங்க குலை மிரட்டல் விடுறாங்க தனியா இருக்கீங்க சாமுவேல் மேல இவர் பேராயர் ஜார்ஜ் ஸ்டீபன் விசாரணை குழு அமைச்சாங்கன்றீங்க விசாரணை செஞ்சாங்கன்றீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம் இவருக்கு அததான் நாங்களும் கேட்டு வந்திருக்கோம் விசாரணை கமிஷன் மூடி என்ன நினைக்கிறீங்க ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் அறிக்கையா செயலர் பொருளர் இவங்க எல்லாம் வந்து பெண்கள் அந்த குழுல இருக்கிறீங்களா அவங்கள வந்து இந்த சாமுவேல் நடத்துற விதத்துல என்ன மோசமா நடத்துறாரு செயலர் வந்து ஒரு பெண் 2-3 வாரங்களுக்கு முன்னாடி எங்க சபையை சேர்ந்த ஊழியர் வந்து ஒருத்தர் வந்து ஆராதனை நடத்த வந்தார் ஆயர் வந்ததுல இருந்து செயலர் தான் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நடத்துவாங்க வர கெஸ்ட் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுதான் நடந்துட்டு இருந்தது இவங்க போய் சொன்னாங்க ஐயா நீங்க பிரசங்கம் பண்ணுங்க நாங்க ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நடத்துறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது நான் தான் நடத்துவேன் எப்பயுமே நான் தானே நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது ஒருமையில அதெல்லாம் முடியாது உனக்கு இஷ்டம் இருந்தா உட்காரு இல்லைன்னா நீ வெளியே போ அப்படின்னு சர்ச்சுக்கு வந்த எங்க சர்ச் மெம்பர் இல்லாத ஒரு கிளை சபையை சார்ந்த ஒரு ஊழியர் எங்க சர்ச்சினுடைய செக்ரட்டரிய ஒரு பெண்ணை பார்த்து அப்படி பேசிட்டு போறாரு அதையும் அவங்க வந்து 1000 கிட்ட கம்ப்ளைண்டா கொடுத்துட்டாங்க நான் கேக்குறேன்னு அவர் என்ன கேட்டாரு ஆக்ஷன் எடுத்தாரான்னு தெரியல ஒரு பெண்ணை பார்த்து இப்படி பேசின ஒரு மேல ஆக்ஷன் எடுத்துருக்கணும் இல்ல அவர் என்ன வரைக்கும் எடுக்கவே இல்லை ஏன்னா அவர்களுக்கு வந்து ஊழியர்களோட சப்போர்ட் தேவைப்படுது ஏன்னா கிராம சபையில இருந்தா இங்க மக்களை கூட்டிட்டு வராரு ஊழியர்களோட சப்போர்ட் அவருக்கு தேவைப்படுது அதனால அவனுங்க எது பண்ணாலும் கேட்கறது இல்ல ஊழியர்கள் காணிக்க கட்ட மாட்டேன்னு சொன்னாங்க அதையும் 1000 கேட்கல ஊழியர்கள் காணிக்க கட்டலன்னு சொன்னா யார் கேட்கணும் தலைவர் தானே கேட்கணும் தலைவரே கேட்காம இருக்காரு ஏன்னா அவங்க சப்போர்ட் அவருக்கு தேவை மதுராந்தகத்துல எத்தனை கிராம சபைகள் இருக்கு எத்தனை கிராம சபைகள் சாமுவேல் ராஜுக்கு ஆதரவா இருக்காங்க 22 கிராம சபைகள் இருக்கு மதுராந்தகத்துல அதுல வந்து பெரும்பான்மையாக இருக்கிற கிராம சபைகள் வந்து 3 அச்சரப்பாக்கம் கீரல்வாடி மாத்தூர் இவங்க தான் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறாங்க இதில் வந்து ஒரு சிலர் கீரல்வாடியில் வந்து சர்ச் வேறு சர்ச்சுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அவர் ஆதரவாக கூட்டிகிட்டு வந்தார் போன தடவை வரும்போது அவர் வந்தவர் வந்து வேற ஒரு பேராயம் ஏதேன் பேராயத்தோட நிறுவர் அப்படின்னு போஸ்டர்லாம் அடிச்சுக்கிறாரு அவரை வந்து போராட்டத்துக்கு கூப்பிட்டு வந்தார் அவங்களெல்லாம் பிஷப் பார்ப்பாரா வேற ஒரு பேராயத்தினுடைய நிறுவனர் அவரை பிஷப் பார்க்குறாரு இங்கே வந்து இந்த மெம்பர் இப்போ இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது எத்தனை சபைகளை சேர்ந்தவங்க வந்து இங்க வந்து மதுராந்தகம் வந்திருக்கோம் கீரல்வாடியிலிருந்து ஒரு சிலர்கள் வந்திருக்காங்க மாத்தூர் சபை மக்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க 24 கிராம சபைகள் இருக்கு 24 கிராம சபைகள் இருக்குன்றீங்க உங்களுக்கு பெரும்பான்மையான ஒரு எதிர்ப்பு அவரை எதிர்த்து யாருமே போராட்டத்தில் ஈடுபடல அப்ப இது உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா பெரும்பான்மை அப்படின்னு நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஓகே பெரும்பான்மையா அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து கிராம சபைகளுக்கு போனார் நாங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்ததே சிம்சன் சர்ச்சுக்கு வரலன்ற கம்ப்ளைண்ட் தான் எழுதி கொடுத்தோம் அதுக்கு சப்போர்ட்டாக ஒரு கிராம சபை மக்களை கூட்டிகிட்டு வராரு இன்னொரு விஷயம் இங்கே வந்திருக்கவங்கள கமிட்டி மெம்பர் எல்லா 22 கிராம சபையிலேருந்தும் கமிட்டி மெம்பர் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க குறிப்பிட்ட ஒரு 10 பேரை தான் 10 கிராம சபைகளிலிருந்தால் கமிட்டி மெம்பர் எடுப்பாங்க அப்படி இருக்கிற கமிட்டி மெம்பரில் இருக்கிற கிராம சபைகளில் இருக்க மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க கமிட்டி மெம்பர் இல்லாதவங்களுக்கு வந்து நிஜமாகவே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவர் நாய்கள் இந்த மாதிரி சொல்லி
சொல்லிட்டு அங்க திருட்டு கும்பல் சொன்ன பிறகு யாரை பார்த்து சொல்றீங்க அப்படி நாங்க கேட்டதே அவர் கிராம மக்கள்கிட்ட போயிட்டு சித்தரிச்சிருக்காரு இந்த மாதிரி என்ன அடிக்க வந்துட்டாங்க என்ன அடிச்சிட்டாங்க நான் அதனால தான் அவங்கள நாய்கள்னு சொன்னேன் அப்படி சொல்லிருக்காரு இதையும் நாங்க டைசஸ்ல சொல்லிட்டோம் இந்த வார்த்தை அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு ஆனா நடந்த காரியத்தை விசாரணை கமிஷன்ல இருந்தவங்க நேரடியாக பார்த்தாங்க சும்மா நின்னுட்டு இருந்த மக்களை வந்து அவர் நாய்கள் திருட்டு கும்பல் சொல்லிட்டு போனதை அவர் வந்து பார்த்துட்டு தான் போனாங்க இவர் இதுக்கு முன்னாடி ரெண்டு இடங்கள்ல பணியாற்றி இருக்காரு ஒன்னு வந்து கல்பாக்கம் இன்னொன்னு வந்து அந்திரேயாபுரம் இந்த ரெண்டு இடத்துலயுமே இதே எலெக்ஷனை வச்சு அவர் தான் பிரச்சனை பண்ணியிருக்காரு கல்பாக்கத்துல இந்த ஐரே வேண்டாம் தள்ளி சர்ச்சையே பூட்டிட்டாங்க அந்த அளவுக்கு பிரச்சனை நடந்தது அதே மாதிரி ஆண்டிரபுரத்திலையும் எலெக்ஷனை வச்சு தான் பிரச்சனை பண்ணி அங்கேயும் மக்களை ரெண்டாக்கிட்டார் அதுக்கப்புறம் தான் மதுராந்தகம் வந்தார் இங்கேயும் எலெக்ஷனை வச்சு தான் பிரச்சனை பண்ணுறாரு அப்போ கண்டினியூஸாக ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காருனா அவர் மேலே இவங்க ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும் அவங்க ஏன் எடுக்க மறுக்கிறாங்க இது வரைக்கும் நான் இங்கே அந்த சர்ச்சுக்கு வந்து 16 வருஷம் ஆச்சு 16 வருஷத்தில் எங்கள் சபையில் எந்த ஆண்களுக்கும் இந்த மாதிரி அடி கொடுத்ததில்லை யாரும் இந்த மாதிரி சண்டையை கலவரத்தை தூண்டினது கிடையாது சரியா அடுத்தது எங்கள் வாலிபர்கள் மேலே யாரும் இப்படிப்பட்ட அவதூறான வழக்கு யாரும் போட்டது கிடையாது எங்கள் சபை பெண்களை யாரும் இந்த மாதிரி அவதூறாக பேசுனதும் கிடையாது இந்த 1000 வந்ததுலேருந்து எங்கள் சபையில் நாங்கள் எல்லோரும் ஒத்துமையாக ஐக்கிய கேளுங்க எந்த மக்களானாலும் நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க ஒத்துமையாக ஐக்கியமாக இருந்தோம் எந்த ஜாதி பிரிவினை எதுவுமே இல்லாமல் இருந்த எங்களுக்கு என்னென்னன்றதை புரிய வச்சது இந்த 1000 தான் அதனால் இவர் மாற்றும் வரை நாங்கள் இங்கே போராடிட்டு தான் இருப்போம்